ஷா ஷாக் அப்படின்ற யூடியூப் யூசர் மைக் டைசன் டைம் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வளம் வருதே அந்த வீடியோ உண்மையான்னு கேட்டாரு. முதல்ல நாம அந்த வீடியோ பத்தி பார்க்கலாம். 1995 மைக் டைசனுக்கும் மெக் நீலைக்கும் ஒரு குத்துச்சண்டை போட்டி நடந்துச்சு. அந்த போட்டி அப்ப ஒரு நபர் நவீன காலத்தில் உள்ள ஒரு கேமராவை பயன்படுத்தி போட்டோ எடுத்தாரு. அந்த நபர் ஒரு கால பயணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்கள் ஒரு கதையை சொல்றாங்க. இந்த கதை உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவில் போட்டோ எடுத்த அந்த கருவி நவீன கேமரா கிடையாது. இது 1992 லாஜிடெக் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட போட்டோமேன் என்ற கேமரா. இந்த கேமராவில் எடுக்கும் போட்டோக்களை நேரடியாக கம்ப்யூட்டரில் ஏற்ற முடியாது. இந்த கேமராவை DOS 3.1 அல்லது Windows 2 MB RAM சிஸ்டம் ரெக்யூர்மெண்டில் பயன்படுத்தும்படி வெளிவந்தது. இந்த போட்டோமேன் கேமரா $800 அமெரிக்கால விற்பனை செய்யப்பட்டது. இந்த கேமரா வச்சுதான் மைக் டைசனோட அந்த மேட்சை அந்த நபர் போட்டோ எடுத்தாரு. அவர் பயன்படுத்தினது நவீன கால கேமரா கிடையாது, அவர் கால பயணியும் கிடையாது. பிரவீன் பிஎன்கே பைட்ஸ் கவி பிரியா அப்படின்ற யூடியூப் யூசர் ஒரு நபர் 2020 கால பயணம் செய்து அங்க உள்ள நடந்த சம்பவங்களை போட்டோ எடுத்து அவருடைய மருமகனுக்கு அனுப்பி வச்சதாக சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வளம் வருது. அந்த வீடியோ உண்மை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ட்ரிக்வே அப்படின்ற நபருக்கு அவருடைய மாமா ஒரு பார்சல் அனுப்பி வச்சாரு. அந்த பார்சல்ல நிறைய போட்டோஸ் இருந்துச்சு. அந்த போட்டோஸை எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் 2020 நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. 2020 ஒரு போராட்டத்தின் போது அங்க உள்ள மக்கள் கால பயணம் செய்யற எந்திரத்தை பத்தின தகவலை அமெரிக்கா வெளி உலகக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினதாக சொல்லி அந்த புகைப்படத்தை வச்சு அவர் சொன்னாரு. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை ட்ரிக்வே ஹச் என்ற யூடியூப் பயன்பாட்டாளர் November 4, 2012 முதன் முதலில் ஹெல்ப் ஹூ இஸ் திஸ் மேன் டைம் டிராவல் போட்டோஸ் ஃப்ரம் USA 2016 என்ற பெயரில் அப்லோட் செய்தார். இந்த வீடியோவை அப்லோட் செய்த ட்ரிக்வே 2016 ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கப் போவதாக கூறினார். ஆனால் இந்த வீடியோ பற்றி கதை சொன்ன யூடியூப் சேனல் 2020 ஆர்ப்பாட்டம் நடக்கப் போவதாக மாற்றி கூறினார். இந்த புகைப்படம் 2020 கிடையாது, 2016 கிடையாது. இந்த புகைப்படம் 2012 நடந்த தேர்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயின். ஒபாமாவின் ஆதரவாளர்கள் ரோம்னே ரியானின் கொள்கைகளுக்கு எதிராக கோ பேக் டீம் என்ற கேம்பெயினை நடத்தினார்கள். அந்த கேம்பெயினின் போது எடுக்கப்பட்டதே இந்த புகைப்படம். அந்த கேம்பெயினுக்கு எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை எடுத்துதான் ட்ரிக்வே போட்டோஷாப்ல அதை எடிட் பண்ணி டைம் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி அதை அவருடைய சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணாரு. உண்மை இப்படி இருக்க இத நிறைய யூடியூப் சேனல்கள் கால பயணம் செய்தவருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக தொடர்ந்து பரப்பி வராங்க. டாப் இன்போ அப்படின்ற யூடியூப் யூசர் டைம் டிராவலர் அரஸ்டட் இன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வளம் வருது. அந்த வீடியோ உண்மையானு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ரூ கர்ல்சின் அப்படின்றவரு 2256 இருந்துட்டு கால பயணம் செஞ்சு வந்தாரு. அந்த நபர் ட்ரேடிங்ல 2 வாரத்துல $350 மில்லியன் மேல பணம் சம்பாதிச்சாரு. இப்படி திடீர்னு 2 வாரத்துல அளவுக்கு அதிகமான பணத்தை அவர் சம்பாதிச்சதுனால போலீசார் அவரை கைது பண்ணாங்க. இப்படி சில கதைகள் சொல்லி இன்டர்நெட்ல நிறைய யூடியூப் சேனல்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை முதன் முதலில் February 25, 2003 வீக்லி வேர்ல்ட் நியூஸ் என்ற செய்தித்தாளில் டைம் டிராவலர் பஸ்டர்ட் ஃபார் இன்சைடர் ட்ரேடிங் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டனர். அதன் பின்பு April 29, 2003 டைம் டிராவலர் ஆண்ட்ரூ கர்ல்சின் தலைமறைவாகிவிட்டதாக செய்தி வெளியிட்டது. இந்த ரெண்டு செய்தியிலையும் டைம் டிராவலருடைய போட்டோவை வேற வேற வச்சிருந்தாங்க. இந்த வீக்லி வேர்ல்ட் நியூஸ் அப்படின்ற செய்தித்தாள் ஃபேக் நியூஸ் மட்டும் போடுற செய்தித்தாள், இது உண்மையான ஒரு செய்தித்தாளே கிடையாது. இந்த செய்தித்தாள்ல வெளியான வேறு செய்திகளையும் நாம பார்க்கலாம். மனித முகத்தில் பிறந்த குதிரைகள். 130 வருடங்களுக்கு முன்பு நடந்த சிவில் வாரின் போது இறந்த குழந்தைகள் அதே குழந்தை பருவத்திலேயே மீண்டும் கிடைத்தனர். இந்த மாதிரியான நகைச்சுவான செய்திகளை மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர்ல அவங்க போடுவாங்க. இந்த செய்தித்தாளை பத்தி தெரியாதவங்க எல்லாம் இந்த செய்தி உண்மையானது நினைச்சு தங்களுடைய யூடியூப் சேனல்கள்ல பொய்யான செய்திய உண்மை நம்பி வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராசா திலீபன் அப்படின்ற யூடியூப் யூசர் வேட்டிகான்ல உள்ள குரோனோவைசர் உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பத்தியும் நாம பார்க்கலாம். May 2, 1972 ஃபாதர் எர்னிட்டி நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கும் குரோனோவைசர் என்ற கருவியை கண்டுபிடித்ததாக இத்தாலி செய்தித்தாள் லா டொமினிகா டெல் கொரேரே
ஒரு செய்தியை வெளியிட்டது. ஃபாதர் எர்னிட்டி குரோனோவைசர் கருவியை கொண்டு இயேசுவை சிலுவையில் அடித்த காட்சியை படம் எடுத்ததாக கூறினார். குரோனோவைசர் கருவி ஒரு தொலைக்காட்சி போல செயல்படும். அதனை கொண்டு உலகில் நெப்போலியனின் போர், இயேசுவின் சிலுவை மரணம் என எல்லாவற்றையும் பார்த்ததாக கூறினார். இந்த குறிப்பிட்ட புகைப்படமானது வலைரா என்ற சிற்பியால் உருவாக்கப்பட்ட குரூசிஃபைடு கிறிஸ்ட் என்ற சிலையின் புகைப்படம். இது உண்மையிலேயே இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது எடுத்த புகைப்படம் கிடையாது. அதே போல இயேசு அவருடைய சீடர்களுடன் நடந்து போனதை அவர் குரோனோமீட்டர் கருவியை கொண்டு போட்டோ எடுத்ததாக சொன்னாரு. அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஜெர்மானிய ஓவியர் ஜோனஸ் ரப்பெல் என்பவரால் 1900 வரையப்பட்ட ஓவியம். இதனை புகைப்படம் எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளியிட்டு இயேசுவும் அவருடைய சீடரும் என்று பொய்யாக பரப்பிவிட்டார். உண்மை வெளிவலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாதர் எர்னிட்டி ப்ரூனோ அப்படின்ற ஃபாதர்ட்ட இதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. குரோனோவைசர் அப்படின்றது உண்மையிலேயே இருக்கிற ஒரு கருவி கிடையாது, இது ஃபாதர் எர்னிட்டியால போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். உண்மை இப்படி இருக்க நிறைய பேரு குரோனோவைசர் உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு வராங்க. மணிகண்ட விக்கி நிம்மி பாய் அப்படின்ற யூடியூப் யூசர் ஐ ஆம் ஃப்ரம் ஏர் 3906 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வளம் வருதே, அந்த வீடியோ உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பத்தியும் நாம பார்க்கலாம். பவுல் டைனேஷ் அப்படின்ற சுவிட்சர்லாந்து சேர்ந்த ப்ரொஃபசர் 1972 ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணாரு. இந்த ஆக்சிடென்ட்னால அவரு கோமாவுக்கு போனாரு. கோமாவுக்கு போன ப்ரொஃபசர் ஃபியூச்சர்ல எழுந்திருச்சாரு. ஃபியூச்சர்ல ஒரு வருடம் அவர் குடியிருந்திருக்காரு. ஒரு நாள் திடீர்னு கோமால இருந்து முழிச்சாரு. அதன் பிறகு அவர் ஒரு டைரியில் சிலவற்றை எழுதினார். 2 டியூபர் குளோசினால் இறந்தும் போனார். இவருடைய டைரியை எடுத்து படித்த இவருடைய மாணவர் அவருடைய ப்ரொஃபசர் 1906 கோமாவில் இருந்தபோது காலப்பயணம் செய்தார் என்பதை அறிந்து கொண்டார். அதன் பிறகு டைரியில இருந்த விஷயங்களை வச்சு வேலி ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் வெளியிட்டாரு. இந்த புத்தகம் உலகம் பூரா நிறைய இடங்கள்ல தடை செய்யப்பட்டுச்சு. இப்படி சொல்லி ஒரு கதை இன்டர்நெட்ல வளம் வருது. இந்த கதை உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காலப்பயணம் செய்ததாக பவுல் டைனேஷின் புகைப்படம் என்று ஒரு புகைப்படத்தை காட்டுகின்றனர். இந்த புகைப்படம் உண்மையில் பவுல் டைனேஷின் புகைப்படம் கிடையாது. இது 1883 சைக்கிள் திருடியதற்காக கைது செய்யப்பட்ட டேனியல் லோஹில் என்ற திருடனின் புகைப்படம். இந்த புகைப்படத்தை நியூசிலாந்து போலீஸ் மியூசியம் வெளியிட்டது. இதனையடுத்துதான் இந்த புகைப்படம் ப்ரொஃபசருக்குரியது என்று பொய்யாக பரப்பி வருகின்றனர். இந்த புகைப்படம் பவுல் டைனேஷோட புகைப்படம் இல்ல அப்படின்னா உண்மையான ப்ரொஃபசர் யாரு அப்படின்னு தேடி பார்த்ததுல அப்படி ஒரு நபரே இல்ல அப்படின்றது தெரிய வந்துச்சு. காலப்பயணம் செய்ததாக சொன்ன விஷயத்த முத முதல்ல வேலி ஆஃப் ரோசஸ் அப்படின்ற புத்தகத்துல தான் வெளியிட்டாங்க. இந்த புத்தகத்தை எழுதிய பவுல் டைனேஷ் பற்றிய தகவலை தேடிய போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த புத்தகம் உண்மையில் காலப்பயணம் செய்தவரின் அனுபவம் அல்ல, இது முழுக்க ஜார்ஜ் எம் பேப்பர் சர்ச்சையின் கற்பனையில் உருவான ஒரு கட்டுக்கதை. தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு நிறைய எடிஷன்ஸ் போட்டு எக்கச்சக்கமான புத்தகங்களை அவங்க சேல் பண்ணிருக்காங்க. உண்மை இப்படி இருக்க இத உண்மையான காலப்பயணத்தோட ஆதாரம் சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்கள் தொடர்ந்து பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒரு பொய்யான தகவலை பரப்பி எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கோம். இனிமேலாவது ஒரு விஷயத்த யாராவது சொன்னா அதை உடனே அப்படியே நம்பாம அதை பத்தி ஆராய ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். பை.